ओम शांति अव्यक्ता समीक्षति नाल नवंबर इरुपति बाप दादा के पास बेहद की अकुट प्रॉपर्टी है जिसे कोई भी ले सकता है लेकिन ये अधिकार लेने के साथ साथ अधीनता के संस्कार को छोड़ना पड़ता है और जब छोड़ने की बात आती है तो अपनी कमजोरी के कारण பாத்த்மே ரஜாத்தே அவர் கேத்தேங்கி சூட்டு தான் நகி ஒரே ஒரு நீண்ட வாக்கியத்தில் பாபா நிறைய விஷயங்களை சொல்கிறாரு பாப்தாதாவிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட கணக்கில்லாத எண்ண முடியாத ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அவருடைய அந்த அளவற்ற சொத்து அல்லது ஆஸ்தி என்பது இருக்கிறது அதை யார் வேண்டுமானாலும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும் ஆனால் இந்த ஒரு அதிகாரத்தை பெறுகின்ற அதே நேரத்திலே அதிகாரம் அதாவது இந்த ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்திலே அடிமைத்தனத்தை விட்டுவிட வேண்டும் கண்டிஷன் என்ன அடிமைத்தனத்தினுடைய சமஸ்காரத்தை விட்டுவிட வேண்டி இருக்கிறது ஒரு விஷயத்தை விட்டுவிட வேண்டும் என்று வரும்பொழுது பாபா சொல்லுகின்றார் குழந்தைகள் தங்களுடைய பலவீனத்தினுடைய காரணத்தினாலே இந்த விஷயத்தில் பின்தங்கி விடுகிறார்கள் எந்த விஷயத்தில் எதை விடணும் அடிமைத்தனத்தை விடணும் அதாவது நான் ஆத்மா என்ற ராஜா இந்த ஒரு நினைவில் இருந்து சுயராஜ்ய அதிகாரியாக ஏன்னா சுய ராஜ்யம்னு சொல்லும் பொழுதே அதிகாரம் அதிகாரியாக நம்ம ஆகிறோம் உரிமையை அடைகிறோம் பாபா கொடுக்கக்கூடிய எல்லையற்ற ஆஸ்தியை நாம் நமக்குள்ளே சேர்த்துக்கிறோம் ஆனால் பாபா என்ன சொல்கிறார் ஒன்று அதிகாரியாக இருக்க முடியும் இல்லைன்னா அடிமையாக இருக்க முடியும் ரெண்டுமே நாம் இருக்க முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணணும் குழந்தைங்க சொல்கிறாங்களாம் அதாவது நான் என்னை விட்டு அது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சூட்டு நெகி இந்த சமஸ்காரம் அல்லது இந்த பலவீனம் என்னை விடுவதில்லை ஃபிறு தோஷ சன்ஸ்கார்கோ தேத்தே கி சன்ஸ்கார் நகி தான் பிறகு குழந்தைகள் தங்கள் பலவீனமான அந்த சமஸ்காரங்களை பார்த்து அவற்றின் மீது குற்றம் சொல்கிறார்கள் இவை என்னை விட்டு போவதில்லை என்று சோடுனே சே சூட்டு ஜாய்ங்கே இசிலியே காஜாத்தா ஹே சோடோ தோ சூட்டோ நீங்கள் விட்டால் அது உங்களை விட்டு போய்விடும் என்று தான் சொல்லப்படுகிறது விட்டால் விலகிவிடும் அதனால் மரத்தினுடைய கிளையை பறவை பிடிச்சிக்கிட்டுருக்கு பறவை என்ன சொல்லுதான் மரம் என்னை விடுவதில்லை கிளை என்னை விடுவதில்லை ஆனால் உண்மை எது பறவை தான் கிளையை பிடிச்சிட்ருக்கு அந்த மாதிரி தான் இது எனவே எந்தெந்த சமஸ்காரங்களை அந்த மாதிரி நாம் விட முடியலை அல்லது இது என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் சோதித்து பார்த்து விடுவோம் நாம் நாம் விட்டுட்டோன்னா அதுவே விலகி போயிடும் नंदरी बाबा ओम शांति